கிட்டத்தட்ட பட்டாபிஷேகம் போல புதிய பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவை நடத்தி முடித்திருக்கிறார் மோடி. எதிர்கட்சிகளே இல்லை, ஜிங்சாங் போடக்கூடிய கட்சிகள் மட்டும்தான். ஆனால் செய்திகளில் இவர்கள் யாரும் தமிழ்நாட்டிலிருந்து அலையா விருந்தாளிகள் மாதிரி தானே போனாங்க. அதிமுகவெல்லாம் என்ன வெத்தரை வாக்கு வச்சா அழைச்சாங்க, நீ வந்தாவா வராட்டி போனாயேன்னு தான் டீல் பண்ணாங்க. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய செய்தி சேனல்களும் இங்கிருந்து ஆதீனங்கள் எப்படி தனிவின விமானத்தில் போனன, போய் எப்படி கோளறு பதிகம் பாடினார்கள், அவர்களை எப்படி மோடி இல்லத்தில் வரவேற்றார்கள், அவர்கள் மோடியை பற்றி என்ன சொல்கிறார்கள், இப்படி தான் ஒரு ஆதீனங்கள் ஒரு 30 பேர் மோடிக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் உண்டு பண்ணி. சூத்திர ஆதீனங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபோட்டோக்கள்லாம் வந்துச்சு. பிராமணர்கள் அங்கே யாகம் வளர்க்குறப்போ இவர்கள் ஓரமாக நின்றுட்டு, நம்ம அப்படி கூட இவர்களை சூத்திரர்கள்னு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இங்கே பிராமணர்கள் இல்லைன்னா அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவர்கள்லாம் முக்காவாசி பேர் எஃப்சியில் இருக்கவங்க. தமிழ்நாட்டில் சர்டிஃபிகேட்ல எஃப்சி வச்சுக்கலாம், அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க அதை நம்ம பார்த்தோம். அது இருக்கத்தான் செய்யும். இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் இவர்கள் தானே அதிகம். ஆனாலும் இவர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவில்கள்ல கூட உள்ள போக முடியாது, உள்ள இவர்களால வந்து கருவறைக்குள்ள போக முடியாது, அங்கு பார்ப்பனர்களை வைத்திருப்பார்கள். இது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சிஸ்டம் என்னமோ பண்ணி நாசமா போட்டோம். 1947 இந்த உண்மையிலேயே இந்த செங்கோல திருவாரூர்துறை ஆவதீனம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, நேருக்கு கொடுத்தாங்கல்ல, அப்போ அடுத்த வாரத்தில், அப்போ திராவிட நாடு வந்து வார இதழாக இருக்கிற காலத்துல, அப்போ 28 ஆகஸ்டில் அண்ணா அதை பற்றி ஒரு கட்டுரை, செங்கோல் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய சாராம்சம் என்னென்னா, இவர்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய செங்கோலுக்கான நோக்கம் என்ன, அவர்கள் உங்கள் மீது வந்து இப்போ அபரிமிதமான ஆசை வைத்தோ சுதந்திரத்துக்கு பாடுபட்டதற்காகவோ அதற்காகலாம் எதுவும் கொடுக்கல, எந்த ஒரு நல்ல நோக்கத்திலையும் கொடுக்கல. ஆட்சி கைமாறி இருக்கிறது, இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய சர்க்காருக்கு நாங்கள் உங்கள் விசுவாசின்னு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் அட்மிட் பண்ணினீங்கன்னா, ஆல்ரெடி மக்களை சுரண்டி மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சர்க்காருக்கும் இவர்கள் நெருக்கமானவர்கள்ங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இது ஆபத்தானது. இவர்களிடம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது, அங்கு பாட்டாளிகள் வதைபடுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு, நான் இந்த செங்கோலை உற்று பார்த்தீர்களானால் இத்தனை அவலமும் தெரியும், அதை அடிக்கடி பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு அண்ணா வந்து நேருவுக்கு அப்போது வரலாறு வந்து, நீங்கள் திருத்திக் கொள்ளாதவரை அது செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் மாதிரி சுழற்சியா பண்ணிட்டே இருக்கும், என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அது வரைக்கும் அந்த அடி திரும்ப திரும்ப விடும். 50 வருடம் கழித்து மீண்டும் அதே நடந்திருக்கிறது. இன்றைக்கு இதற்கு வந்து இங்கிருந்து அன்றைக்கு இருந்த திமுக தலைவரான அண்ணா அன்றைக்கு பாடம் எடுத்தார். இன்றைக்கு திமுக தலைவர் பாடம் எடுப்பதற்கு முன்பாகவே அந்த கட்டிடத்துக்கு வாசலிலேயே நிகழ்காலம் பாடம் எடுத்துருச்சு. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது செங்கோலை சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் வந்து மோடி கொண்டு போய் வைக்கிறார். இது வந்து ஒரு புதிய கட்டடத்துடைய திறப்பு விழா மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பட்டாபிஷேகம். தன்னுடைய ஆசைகளை சார்லஸுக்கு எப்படி செஞ்சாங்க, அவருக்கு ஒரு ஸ்பெக்டர் இருக்கும், கையில் வந்து உலகம் உருண்டை மாதிரி ஒன்று, அதில் சிலுவை வைத்த ஒரு உருண்டை இருக்கும், இந்த ரெண்டும் வச்சு பண்ணுற மாதிரி தனக்கும் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆதீனங்களை வர வச்சுட்டாரு, பண்ணிக்கிட்டார். இங்கு அதற்கு முந்தின தினமே டெல்லி அசோகா ஹோட்டலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நிர்வாகிகளை, முதலாளிகள் மற்றும் தலைமை நிர்வாகிகளை எல்லாம் வரவழைத்து, இதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ இதே பர்ஃபார்மன்ஸை ஊடகவியலில் போட்டால் என்ன ரிசல்ட்டு வருமோ அந்த ரிசல்ட்டை நாளைக்கு காலையில் நாங்கள் பார்க்கணும். இதை வேற எந்த கம்பெனிக்கார நல்லா புரிஞ்சுக்கிட்டானோ இல்லையோ, தந்தி டிவி ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டான். நேற்றைக்கு மட்டும் 140 ட்வீட்டு, டிசைன் டிசைனாக விதவிதமாக செங்கோலை வாங்கியதும் பாகுபலி போல அதை பிரமிப்புடன் பார்த்த, கையில் வாங்கியதும் பாகுபலி போல் கம்பீரமாக நடந்த, நாடாளுமன்றத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எதை சொல்றாங்க, கோளறு பதிகம், கோளறு பதிகம் தமிழா, அது இவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையா? கோளறு பதிகத்தோட அர்த்தம் என்ன, சமணரையும் பௌத்தரையும் அழிக்கணும், கழுவுலேத்தணுங்கிறத சொல்லுது அது. வாதத்தில் வெல்லும்னு வரும், வாதத்தில் வென்றதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, வாதத்தில் தோற்றவர்களை கழுவுலேத்திடுவாங்க. இதற்கு நாங்கள் ஆணையிடுற அரசு இருக்கட்டும் அப்படிங்கிறது அந்த பாட்டுடைய பொருள். இது இவர்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு இங்கே உதறானுங்க. 130க்கும் மேற்பட்ட ட்வீட்டுகளில் ஆதீனங்களின் டெல்லி விசிட்டை, மோடிக்கு செங்கோல் ஒப்படைத்த நிகழ்வை ஊது ஊதுன்னு ஊதி, கிட்டத்தட்ட அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறமும் மோடி நின்றுட்டு இருந்த இடத்த நாக்காலேயே மாப் போடுற அளவுக்கு தந்தி டிவி வந்து நேற்றைக்கு வேலை பார்த்துருக்கான். இது ஒரு புறம், தமிழ்நாட்டின் இந்து வாக்குகள்
எவ்வளவு டெஸ்பரேட்டா அது வேணும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குது எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில். என்ன செஞ்சாங்க உங்களை நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுன்னு ஆரியா கேட்குற மாதிரி தான். தமிழ்நாட்டு இந்து வாக்குகளை ஏதாவது பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணிடணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் சோழர் புருடா, செங்கோல் புருடா, ஆதீனங்கள், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதையெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் இங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஐடியா இருக்கலே பெட்டரான ஐடியா இது. அப்போ மற்றவன் கொடுக்குற ஐடியாலாம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வெல்லுவதற்கு கொடுத்த ஐடியாக்கள்லேயே மோடியும் அமித்ஷாவையும் எலெக்ஷன் மிஷின்னு சொல்கிறாங்க அவர்கள், அதற்காகவே பிறப்பெடுத்தவர்கள் சொல்கிறாங்க. அவர்களால் செலக்ட் பண்ணப்பட்ட பெட்டரான ஐடியாவே இதுதான். இதை தமிழ்நாட்டில் இந்த அடிமைகளை தவிர, இவர்களுக்கு சினிமாவிலிருந்து சிங்கி அடிக்கிற சாஃப்ட் சங்கிகளை தவிர வேற யாருமே இதை தமிழ்நாட்டில் சீந்தலை. இந்த செங்கோலை எந்த விதத்திலும் பெருமையாகவோ இது தமிழுக்கு சிறப்பு செய்ததாகவோ யாரும் கருத போகிறதில்ல. ஆனால் இந்த ஐடியா தான் அவர்களால் பிக் பண்ணப்பட்டிருக்குன்னா அமித்ஷா மோடி முன்னாடி வைக்கப்பட்ட மற்ற ஐடியாக்கள்லாம் எந்த லட்சணத்தில் குருமூர்த்தி 2020 மேலேயே இந்த செங்கோல் ஆட்சி மாற்றத்துக்கு பயன்படுத்துறத பத்தி துக்ளக்ல ஒரு கட்டுரை எழுதி வாட்ஸ்அப்ல வந்தது, அப்படியே கட்டுரையா மாத்திட்டாரு. அப்ப அதை இதுல இருந்துதான் இவர்களுக்கு இந்த ஐடியா எல்லாம் கிளச்சு மூளைக்கு போய் சேருது. அப்ப இவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களின் வாக்குகளை எப்படி கன்சாலிடேட் பண்றது அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. பிரச்சனை இவர்களுக்கு என்னன்னா, மக்கள் மனங்களை நீங்க இவங்க இந்துக்கள்னு பார்த்தாலும் சரி, எந்த செக்டார் ஆஃப் பீப்புள்னு பார்த்தாலும் சரி, ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை வெல்லுவதற்கு, அதுவும் அந்த மக்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவும் புரிதலும் இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு நேர்வழி மட்டும்தான் உண்டு. நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும், தொகுப்பாக அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் வெளிப்படையாக ஒன்றை சொல்லிட்டு அதை செஞ்சு காட்டணும். நீ செங்கோலை வாங்கிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன பேசுகிற, 888 நாடாளுமன்ற தொகுதிகளாக நம்ம உயர்த்த போகிறேன், 543 அப்படின்னா தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பூரா மங்களம் ரெப்ரசன்டேஷனே போக போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதி 50 ஆக போகிறீங்க, அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 ஆக இருக்கிறத 320 மாற்ற போகிறீங்க. அப்போ நீங்கள் யார் காதலை செய்ய போகிறீங்க? இதெல்லாம் வந்து வடநாட்டில் இருக்கிறவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த கட்டடம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அதில் 1000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே இங்கு வந்து மக்கள் மத்தியில் அது அரசியல்படுத்தப்படுது. எதற்காக கட்டப்படுது? 1200 சீட்டு இன்னும் நம்ம கூடுதலாக போகிறோம். அவர் சொல்கிறது 888 நாடாளுமன்ற பதவியில் தான் சொல்கிறாரு. அது நம்ம இன்னும் கூடுதலாக சொல்கிறோம். இதன் மாநிலங்களை கலைத்து விட்டு இது மண்டலங்களாக மாற்றி அவர்களை அமர வைப்பிருக்கிறது இந்த திட்டமே, இந்த கட்டடமே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 9 வருடம் முடியுது, இப்போ வரைக்கும் கோயில் கட்டுறேன், அந்த கட்டடத்தை கட்டுறேன், இங்கே சிலை வைக்கிறேன் தான் பேசுகிறானுங்க தவிர, 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியின் சாதனைகள் இதை பிடிங்கி கத்தையாக கட்டணும், சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு எல்லாம் கட்சிகள் பண்ணதில்லை, அது மாதிரி என்னைக்காவது இங்கே பண்ணியிருக்காங்களா? ஈவன் அங்கே வாஜ்பாய் ஆட்சி முடியக்கூடிய காலத்தில் கூட இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா ஷைனிங்னு சொல்லி தங்கத்தில் ரதம் செஞ்ச மாதிரி ஒன்று செஞ்சு நாடு முழுக்க ஓட்டினாங்க. அதில் எச்சா காண்டாயி மக்கள் காரி துப்பி ஓட்டு மாற்றி குத்துனது தான் மிச்சம்னு வைங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செஞ்சீங்கன்னாலுமே அவர்களுக்கு எதிர சொந்த வாழ்க்கையில் எதிரொலிக்கணும், எதிரொலிச்சா தான் பார்த்துக்குவாங்க. அந்த ஆட்சி எவ்வளவோ பெட்டரான ஆட்சி இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அப்போ தான் வந்து உலகமயமாக்கலுக்கு பிறகு மிகப்பெரிய பணம் வந்து கீழே வரைக்கும் இறக்கப்படுது. சாலை வசதிகள் பிஎம்ஜிஎஸ்ஒயாக இருக்கட்டும், தங்க நாற்கர சாலையாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் வந்து வருது. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்து இது கொடுத்த பலன்கள் அதிகம். இத்தனைக்கும் பிறகுமே அவர்களால் இந்தியாவில் திரும்பி வெல்ல முடியலைங்கிறது தான் நிதர்சனம். இல்லை, கலைஞர் 1 ரூபாய்க்கு அரிசி போட்டார், 2 ரூபாய்க்கு அரிசி போட்டார், 1 ரூபாய்க்கு போட்டார், கடைசியில் பார்த்தா ஜெயலலிதா இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த கொடுமை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போது இவர்களுக்கு இப்போ வரைக்கும் தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லுவதற்கு எந்த இதுவுமே கிடையாது. இவர்கள் எல்லா விதத்திலையும் தமிழர்களை கடுப்பேற்றிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி கடுப்பேற்றிட்டே அவர்கள் மக்கள் மனங்களை வெல்லணும், இந்துக்கள் ஓட்டுகளையாவது கன்சாலிடேட் பண்ணணும்னா அது அர்த்தமே இல்லாது. இங்கே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே கூட இவர்களைப் போல எரிச்சல் ஊட்டி ஓட்டு வாங்க முடியாது. அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்குறாங்க. அது செய்யும்போது தமிழர்களை எரிச்சல் ஊட்ட முடியும் கூடிய விதத்தில் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எந்த காலத்துலையும் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. என்னன்னா, எம்ஜிஆருக்கு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற ப்ராப்பரான தீர்க்க தரிசன பார்வையெல்லாம் கிடையாது. அவருக்கு வறுமையை ஒழிக்கிறனா எப்படின்னா, டிக்கியிலிருந்து ஒரு கட்டை எடுத்து எல்னி கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அவனோட வறுமை ஒழிஞ்சிடும். எல்லா எல்னி கடைக்காரனுக்கு எப்படா வறுமை ஒழியுங்கிறத பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அது யோசிக்கிறதுக்கு திமுக இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்ன தலைமைச் செயலகத்திலிருந்தோ ராமாவரம் தோட்டத்திலிருந்தோ வெளியே வரும்போது வரக்கூடிய மொதல் புளிய மரத்துக்கு அடியில் எந்த கிளை உட்காந்துருக்கோ அந்த கிளை ஒரே நாளில் கொடுக்க மாட்டாரு. தொடர்ந்து 3 நாள் 4 நாள் உட்காரணும். உட்கார்ந்தாதான் வந்து என்னமா 4 நாள் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு 5000 ரூபாய் கையில் கொடுத்து விடுவார். இது மாதிரியான வறுமை ஒழிப்பு திட்டம். இனிங்க இது கிண்டலாக சொன்னாலும் அவருக்கு அடிப்படையில் அவங்கள குசிப்படுத்தணும்னு தோணி இருக்குல்ல, அந்த அதுவாக இருந்திருக்கு. மக்கள் மனங்களை வெல்றதுன்னா என்னன்னா இதுதான். இது மாதிரி எதையாவது பண்ணா உங்களுக்கு கூரே இல்லைனாலும் கூட இன்டென்ஷனாக அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க.
இப்படி செய்துதான் அதிமுகவாலையும் அதிகாரத்தை பிடிக்க முடிஞ்சது. இங்கே பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, இதுவரைக்கும் தோன்றவே இல்லை. ஆசை மட்டும் தமிழ்நாட்டு வாக்காளர்களின், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களின் வாக்குகளையாவது எப்படியாவது கன்சாலிடேட் பண்ணிடணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை எதையும். அதில் இன்னொரு காமெடி நடந்துச்சு என்னென்னா, இவங்க கூட்டிகிட்டு போகிறது பூரா சைவ மடாதிபதிகள், இங்கே இருக்கக்கூடிய வைணவர்கள் பூரா வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐயங்கார் குரூப்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப ஒரு இது அறிவுக்கு அறிவுரி அந்த ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காமெடி நடந்துட்டு இருந்துச்சு. இது அது அப்படி தானே ஆயிடுச்சு. நேற்றைக்கு இது நடந்து கொண்டு இருக்கும் போதே வெளியே ஜந்தர் மந்தரில் ரெஸ்லர் பெண் மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் நடக்குது. அதை எந்த விதத்தில் ஒடுக்க முடியும்னு பார்க்குறாங்க. கடுப்பாகி குரங்குக்கு வந்து மிளகாய் கடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி அவர்களை சாலையிலிருந்து இழுத்துட்டு போகிறாங்க. காங்கிரஸ் வந்து நேற்றைக்கு சோசியல் மீடியா அளவுலையாவது அதை பர்ஃபெக்டாக முன்னெடுத்துச்சுன்னு தான் பார்க்கணும். உடனடியாக காங்கிரஸுடைய ஐடியிலையும் சரி, ராகுல் காந்தி அவர்களுடைய ஐடியிலையும் சரி, இந்த வீடியோக்கள் முடிசூட்டு விழா முடிந்தது, ஆணவம் மிக்க மன்னனுடைய மக்களின் குரல்களை நசுக்கும் பணி தொடங்கியது அப்படின்னு போட்டார். அதுக்கு வீடியோ ஆதாரத்தோட உங்கள் உள்ளுக்குள்ளே இவர் வந்து செங்கோலோடு நடந்து கொண்டு இருக்கும்போது வெளியில் வந்து நாட்டுக்காக பதக்கங்கள் வென்ற இதே மோடி போட்டோ ஆப்புக்காக இவர்களோடெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தெரிஞ்சார். அந்த வீடியோக்களோடு ஒப்பிட்டு அவர்கள் வென்றபோது அதனுடைய பெருமையை தனக்கு கிரெடிட் எடுத்துக்கொள்ள விரும்பிய மோடி இன்றைக்கு அவர்களை சாலையில் இழுத்து கொண்டு போகிறார்கள். வழக்கே விட்டாங்க. 6 hours கேஸுங்க. நாங்கள் 7 months போராடிட்டு இருக்கோம். ஒருத்தனை வந்து ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அடுத்த அப்படி எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்களே, அப்படி அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் என்ன உங்களுக்கு என்ன பெரிய தத்துவார்த்த குருவாக கேட்குறாங்களா அவங்க? திமுக தலைவர் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னார், முதல் நாளே செங்கோல் வளைந்து விட்டது. ஏன்னா செங்கோல்ங்கிறது தமிழர் பாரம்பரியத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்னும் சொல்ல போனால் மெசபடோமிய மன்னர்கள் அமுராபிக்குடைய காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே செங்கோலோட இருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் செங்கோல் வளைஞ்சிரும்பாங்க. கண்ணகிக்கு தவறாக தீர்ப்பு வழங்குறதுனால செங்கோல் வளைஞ்சிரும். நெடுஞ்செழியன் அதை தன்னுடைய உயிரை விட்டு இந்த செங்கோலை நிமிர்த்திக்கலாம். இப்போ செங்கோல் முதல் நாளே வளைந்து விட்டதுன்னு திமுக தலைவர் அறிக்கை விடுகிறார். சரியா டேம் பண்ணிருக்கிறது. செய்தியை முதல்ல பார்க்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, வெளியில் போராட்டம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நோக்கம்? ஏன்னா இன்றைக்கு அண்ணாமலை அதற்கு முட்டு கொடுத்துருக்கான். கேவலமா அவர்கள் ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை. இல்லை, இப்போ அவர் வந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிடறாரு இல்லைங்க. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் வீடியோ எடுத்து வச்சிடறாப்புல. நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா, இப்போ கேடி ராகவன் விவகாரத்தில் மேலே வந்து கூப்பிட்டு கேட்காமலாம் இருந்திருப்பாங்க, எப்படி கேடி ராகவனுடைய வீடியோ லீக் ஆச்சு அப்படின்னு. ஒரு வீடியோ தாங்க நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் எத்தனை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கன்னு ஃபோல்டர் போட்டு அண்ணாமலை எடுத்து காமிச்சிருப்பார். இது மாதிரி எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக செய்யக்கூடியவரான அண்ணாமலை அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை, நீங்கள் சொன்ன உடனே வழக்கு போடணும்னா அது எப்படி, கைது செய்யணும்னா அது எப்படி அப்படின்னு வெக்கமே இல்லாமல் கேட்டு முட்டாரு. ஏன்னா இது வந்து ஆனால் இப்படி ஒரு அடிமை வந்து பாஜக சிக்கவே மாட்டாங்க. இல்லை, ஒட்டுமொத்த பாஜக ஈகோ சிஸ்டம்மே நேற்றைக்கு கைதாகி அந்த வேனில் கூட்டி போகிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய ஃபோட்டோவை டெக்னாலஜி மூலமாக, ஏஐ மூலமாக அத்தனை பெண்களும் சிரித்து கொண்டு போவது மாதிரி பரப்புகிறாங்க. எனக்கு நான் என்ன கேட்குறேன், அவர்கள் இந்து பெண்கள் இல்லையா? ஒரு பிரச்சனை அவர்களுடைய கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கையில் நியாயமே இல்லைன்னு அண்ணாமலை மாதிரி சொல்லுவது ஒரு பக்கம், ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை சொல்லுவது ஒரு பக்கம். ஆனால் இதோட நிற்கலை. இவருடைய புத்தி என்ன செய்தாவது பாஜகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் இவர்களை இழிவுபடுத்த வேண்டும். அதுக்கு நம்ம என்ன எந்த லெவலுக்கும் கீழே இறங்கலான்னு முடிவு பண்ணனால தான் பாஜகவுடைய ஐடி செல்லு வெரிஃபைடு அக்கௌண்ட்டுகளில் இந்த சிரிக்கிற மாதிரி எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோக்களை நேற்று ஃபுல்லாக பரப்புகிறாங்க. இந்த பிரச்சனையில் நிறைய பேருக்கு வந்து எதற்காக போராடுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. அவர்கள் வெறுமனே வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறதோட நிற்கலை. இது பல காலமாக 2012 தொடர்ந்து வருது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் விசாரணை மற்றும் கைது செய்யப்பட வேண்டும். அவரை காப்பாற்ற வேண்டிய தேவை கண்டிப்பாக பாஜகவுக்கு இருக்கிறது. இத்தனை பெண்கள், 12 பெண்கள் நினைக்கிறேன் இதில், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை கூட வீழ்த்துறதுக்கு, ஒரு 4 ஆண்கள் சேர்ந்திருந்தால் கூட வீழ்த்துறதுக்கு தகுதியானவர்கள் தான் அவங்க. அந்த அளவுக்கு சண்டை பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு தினமும் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கே இந்த நிலைமை என்ன? சாதாரண எளிய பெண்களுக்கு இவருடைய நிலைமை என்ன? அவர் வந்து 10 தசாப்தத்துக்கும் மேலாக, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 7 மல்யுத்த பெண் மல்யுத்த வீரர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்னு தான் இங்கே குற்றச்சாட்டே சொல்கிறாங்க. 5 தடவை எம்பியாக இருந்திருக்காரு. மேலும் அவர் வந்து விசாரணைக்கான முயற்சிகளை அரசாங்கமும் காவல்துறையும் முடக்குது. இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக, இது நேரடியாக வெளியில் பொதுவெளியில் வந்து இவங்க சொல்லலை,
உள்ளுக்குள்ளேயே இன்டர்னலா இந்த ஹயார்ச்சியில யார் யார்கிட்ட எல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு வெவ்வேறு தளங்கள்ல பல்வேறு காலங்கள்ல இவர்கள் புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்கள் அதற்கு அடுத்த இடத்துக்கு நகரவே இல்லை. இல்ல, விசாகா கமிட்டி வச்சாங்க. விசாகா கமிட்டியில அவர் குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி அந்த உள்ளுக்குள்ளேயே பண்ணக்கூடிய விசாரணையில சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் தான் ரோட்ல உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் இவர்களுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட நிறுத்துறது. அதுக்கப்புறம் அரசாங்கம் சார்பாக ஒவ்வொரு மல்யுத்த வீரர் புகார் கொடுத்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா டீல் பண்ணி அவர்களுடைய வாயை அடைக்க ட்ரை பண்றாங்க. இது வந்து அவர்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. மேரி கோம் தான் விசாரணை பண்ணது. அவங்களும் இந்தியாவுக்கு விளையாடணும். அவங்க விசாரணை பண்ணி உண்மைதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியலை. இந்த புகார் கொடுப்பவர்களுடன் குரலை அடக்க முடியவில்லைங்கும் போது இந்த ஆசாமி, மல்யுத்த சம்மேளனத்துடைய இந்த ஆசாமி, என்னை எம்பி பதவியிலிருந்து நீக்குவதற்கு, பாஜகவுடைய இதிலிருந்து நீக்குவதற்கு இவர்கள் வந்து சதி செய்கிறார்கள். இவர்களுக்கு அரசியல் நோக்கம் என்ன இருக்கு தெரியாம கேட்கணும். ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு அரசியல் நோக்கம் என்ன இருக்கு? அவங்க காங்கிரஸ் சார்பானவர்களா? எதுவும் கிடையாது. எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் அவங்க விளையாட போகிறாங்க. இந்தியாவுக்காக விளையாடுறது மட்டும் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இவங்களுக்கு அரசியல் நோக்கம் எதுக்கு? இவங்க எம்பி பதவி விட்டு நீக்கிறதுக்கான இவங்களுக்கு என்ன அரசியல் லாபம் இருக்குது? என்ன அந்தாலும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறான். நான் வந்து அப்போ ஃபாதர்லி டச்சு, தந்தை போல கட்டி பிடிச்சேன். இந்த ஓலாலாம் ஓட்ட வேணாம்னு சொல்கிறோம் நம்ம. இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனையே அந்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய பவர், அவரை காப்பாற்றுவதற்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய தேவை. நேரடியாக அவர்களுக்கு வந்து இவங்க மறுக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததையே மறுக்கிறாங்க. குற்றஞ்சாட்டுபவர்களை, அந்த பெண்களை சுற்றி சுற்றி கன்வின்ஸ் பண்ணுவதற்கு ஒட்டுமொத்த அரசு மிஷினரியும் முயற்சி செய்து, இதனால தான் அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்களே தவிர, ஜஸ்ட் வந்து நான் புகார் கொடுத்துட்டேன் அரெஸ்ட் பண்ணு இவ்வளவு எளிமையானது இல்லை. உண்மைதான், ஒரு புகார் கொடுக்கப்பட்டதுனாலேயே உடனேயே அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அவர் எம்பி அளவுக்கு பெரிய பதவியில் இருக்கும்போது அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அமைத்த குழுவே சொல்லிருச்சு, அத்தனை குழுக்கள் அமைச்சிங்க, அத்தனை குழுவும் எம்பி இந்த குற்றவாளி தான் சொல்லிருச்சு. இது 2012 வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இதே சிங் மேலே வந்து பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அரை டஜன் ஜூனியர் பெண்கள் மல்யுத்த குழு அவர்கள் வந்து புகார் அளிக்க முயன்றார்கள். அப்போது 24 மணி நேரத்தில் அப்போ அந்த புகாரே வந்து இல்லாமல் செய்யப்பட்டது. இதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு பெண் மல்யுத்த வீரர்கள் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்க்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து உரிய வடி அட்ரஸ் பண்ணப்படுறதில்ல. இதுக்கு மேல இதை பொறுத்துக்கவே முடியாது. இதை வெளியில் சொல்லாமல் இருப்பதற்கு வேற வழியே இல்லைங்கும் போதுதான் இது பொதுவெளிக்கு வருது. எளிய பெண்கள்டும் தொடங்கி மல்யுத்த தேசிய லெவலில் போய் உலக லெவலில் விளையாடுற வரைக்கும் வந்துட்டு, ஒலிம்பிக்ல பதக்கம் அடிக்கிற ஆட்கள் வரைக்கும் பண்ணதுக்கு பிறகுதான் இது நடுரோட்டுக்கு வந்துருச்சு. இது வீதிக்கு வந்த பிறகும் இவர்கள் மூடி மறைக்க பாக்குறாங்க. பொதுவாக இந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆசாமியை நமக்கே தெரியாது. ஆனா இவரை பலி கொடுக்க கூட பாஜக தலைமை தயாராக இல்லை. அது என்ன, இவளுகள் போராட்டம் பண்ணதுக்காக நம்ம பலி கொடுத்தோம்னா நாளைக்கு நம்ம 1000 கொலை பண்ணுவோம், மதக்கலவரம் பண்ணுவோம், ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி வந்து ரோட்டில் உட்காருவாங்க. இதை ஒரு பழக்கம் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இது. அவர்களுக்கு ஒரு ஆளை பலி கொடுக்கறதுலையோ, அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணிடுறதுலையோ, எம்பி பதவி நீக்கம் பண்றதுலையோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோர்ட்டு கேஸின்னு இழுத்தடிச்சு அவரை தப்பிக்க வச்சுக்கலாம். ஆனால் அதை செய்யக்கூடாது. அதை போராடுபவர்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆக்கிடக்கூடாது. நாளைக்கு இது நமக்கும் திரும்பி வரும். பாஜகவுடைய நோக்கம் அதுதான். இவ்வளவு கெட்ட பேருக்கு பின்னும் நேத்து எவ்வளவு பெரிய பேக்ஃபயர், அவருடைய பட்டாபிஷேகத்தை பாசிட்டிவாக கொண்டு போகணும், அதுவும் மோடியை விரும்பவே விரும்பாத தமிழ்நாட்டில் கூட பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு இவ்வளவு வேலை செஞ்சுருக்கீங்க. அதை மொத்தத்தையும் இந்த பெண்களுடைய போராட்டம், அவர்கள் மீது ஏவப்பட்ட வன்முறை உடைச்சிருச்சு. இப்போ கூட இதிலிருந்து பின்வாங்குவது இல்லை. இவங்க இன்னைக்கு ரேப் கேஸுக்கு பதவி விலக சொல்லுவாங்க, அப்புறம் கொலை கேஸுக்கு பதவி விலக சொல்லுவாங்க, அப்புறமேல வந்து ஜெனோசைட் பண்ணதுக்கு பதவி விலக சொல்லுவாங்க, கடைசியில் எங்கே வந்து முடியும் ஜிக்கு தெரியாதா? அதனால தான் இதுக்கே இப்போயே அது வேலையை முடிச்சு விடுறாரு. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.